கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கொண்டாட்ட மலை நிலை பல காரணங்களால் தொய்வு ஏற்படும். உங்களை சுற்றிடுறவங்களெல்லாம் உங்களை அடக்க பார்க்குறாங்க, உங்களைன்னா உங்களை இல்லை எல்லாரையுமே. இந்த சுற்றி இருக்கிற சமூகம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவரை ஒருவரை அடக்குவது ஒரு வேலையை வச்சுன்னு தெரிஞ்சுங்கிறது. எல்லாருமே கணவன் மனைவி அடக்கிறது, மனைவி கணவனை அடக்கிறது, அண்ணன் தம்பி அடக்கிறது, தம்பி அண்ணன் அடக்கிறது, நண்பன் நண்பனை அடக்கிறது, தோழி தோழியை அடக்கிறது, தோழன் தோழியனை அடக்கிறது, ஜாதி ஜாதியை அடக்கிறது. சுற்றியுமே இந்த அடக்க மற்றவங்களை அடக்கி ஆளும் மனநிலையோடவே சுற்றி எல்லாருமே அப்படிதாங்கிறாங்க. இதில் குரு விசேஷமானவன் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் அடக்கியா இல்லை, அவன் ஆள்றான், நீங்கள் தான் அங்கே போய் அடங்குறீங்க. நீங்கள் அடங்காமல் ஆனால் அவன் ஒன்றுமே கண்டுக்கவே மாட்டான், அக்கறையே இல்லை. நீங்கள் வந்து விட்டு ஓட்டிங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் நான் உங்களுக்கு பெருசாக ஆலோசனைலாம் பண்ணி இப்படி பண்ண அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு பேசியிருப்பான் அவ்வளோதானே தவிர, நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுன்றதை பற்றி அக்கறை இருக்காது. இங்கே விசேஷம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த அடக்கி ஆள்ற சுமூகத்தில் நான் போய் கொண்டாட்டமாக இருந்தேன்னா, குழந்தை நல்லா சிரிக்குது, டான்ஸ் ஆடுது, பாடுது, எகிரி குதிக்குதுன்னா அந்த தாய் அதை குழந்தைய அடக்க பார்க்குறா. சும்மா சிரிக்காத, எகிரி எகிரி குதிக்காத, சும்மா ஓடாத, ஏன்னா ஓடனா ஊந்துருவே. ஓடுறவங்களாம் ஊந்துருவாங்களா என்ன, சிரிக்கிறவங்களாம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்களா என்ன? ஆனால் ஏன் என்ன, பிரித்தியாருக்கு சுதந்திரம் குத்துறக்கூடாதுன்றதுல ரொம்ப அக்கறையாகிறாங்க. பிரித்தியார் சுதந்திரமாக வாழ்ந்துடக்கூடாதுன்றதுல இந்த அக்கறையான இந்த சமூகத்தில் நீங்கள் கொண்டாட்டத்திலேருந்து தொய்வு ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சபடி பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, எல்லோரும் அவரோட ஒரு கதை சொல்லுவாங்க, இது ஒன்றா அவர் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு கதை சொல்லி சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா, தொய்வு ஏற்படுத்திடுவாங்க. இப்படி சமூகத்தினால் வர தொய்வு ஒன்று. ரெண்டாவது, எனக்கு புரிஞ்சிச்சா நினச்சினுக்கிறேன், ஆனால் நான் புரியாது இருக்கோம், நினச்சின்னு இருப்பேன் ஆனால் எனக்கு புரியாமே இருக்கும். புரிஞ்சிச்சு, எனக்கு ஆழ்ந்த புரிதல் ஏற்பட்டுச்சு, நான் ஒருமே இல்லை, சாவ போத்துட்டேன்னா சந்தோஷமாக இருக்குது. என்ன தடை இருக்குது யோசிச்சு பாருங்கள். நான் எனக்கு புரிஞ்சிச்சு என்னான்னு, சாவு தான் பிறந்துக்கிறேன், வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போகணும், ஏதோ ஒரு செயல் செய்யணும். அது என்ன கருமானா இருக்கலாம், மீன் விற்கலாம், கருவடு விற்கலாம், இல்லை மாட்டுக்கறி விற்கலாம், கோழிக்கறி விற்கலாம், கடையில் கறியாக இருக்கிறவரா நீங்கள் இருக்கலாம், எங்கே ஒன்றா இருக்கலாம். இப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதை குறை சொல்கிறதுக்கு ஒரு ஆளுக்கிறான், அது என்ன தான் அவர் மீன் விற்கிறவருங்க, இன்னந்தாலும் அவர் கொத்தனார், இன்னந்தாலும் அவர் அவரு அப்படின்னு சொல்கிறது சுற்றி இருக்கிறான். நீங்கள் என்ன வரீங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு சாக வந்துடுவோம் சந்தோஷமாகலாம் நினச்சினுக்கிறீங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். நீ வந்து ஒரு ஜாதியில் மட்டும்தான் இல்லை, உயர்வாக கூட சொல்லி நீங்கள் வந்து புற இது கடவுளுக்கு ரொம்ப தொண்டு செய்கிறவர், கடவுளோட இடைத்தருகிற, நீங்கள் சிறந்த போதகர், சிறந்த குரு, இப்படிலாம் கூட சொல்லுவான். அப்போல்லாம் உங்களை வலை போட்டு பிடிக்கிறாங்க, நீங்கள் மாட்டிக்கிறீங்க. நான் சந்தோஷமாக இருக்க வந்துக்கிறேன், அதுக்கு ஒரு வேலை செய்கிறேன், காரு கழுவுறேன், இல்லை மீன் விற்கிறேன், இல்லை கருவடு விற்கிறேன், இல்லை கறியாக இருக்கிறேன், தோட்ட வேலை செய்கிறேன், இல்லை டாக்டர் ஆகிறேன், இல்லை இன்ஜினியராக இருக்கிறேன், இல்லை ஐஏஎஸ் ஆகிறேன், ஐபிஎஸ் ஆகிறேன், ஏதோ ஒன்று இருக்கிறேன். அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சிச்சேன்னா எப்படி தடையாக இருக்க முடியும், எப்படி தோய்வாகுது? அப்போ எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் நடிக்கிறேன், அதனால் யாருன்னா என்ன சொன்னால் என்ன ஆயிடுறேன்னா மாட்டிக்கிறேன். நீ என்ன இருந்தாலும் போலீஸ் இல்லை, இப்படி நீ தளர்வாக இருக்கக்கூடாது, நீ கொஞ்சம் உரப்பாக தான் இருக்கணும்னு என்ன ஆயிடுறேன்னா, ஓகே நம்ம போலீஸு வேறு பேர் சொன்னோன்னு என்ன ஆயிடுது, இல்லை நீ போலீஸுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீயே ட்ரெஸ் போட்டுக்கிற, நீ டாக்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிற, மீன்காரன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு மாதிரி ட்ரெஸ் போடுற, நம்ம ஒரு மீன் விற்கிறவங்க நம்ம வந்து நல்லா பட்டு சட்டெலாம் போடக்கூடாது, நீயே முடிவு பண்ணிக்கிற, நம்ம இப்படி தான் வாழணும். கறி கடையில் வேலை செய்கிறவர் நல்லா கோட் சூட்லாம் போட்டு ஏப்ரான் போட்டு கறி கட்டலாமல் கட் பண்ணமா பண்ணக்கூடாதா, குளிச்சுட்டு கூட போக மாட்டார் அவர், ஏன் போய் கவிச்சு நாத்தம் தானே, மீன் தானே வெட்ட போகிறோம், ஏன் குளிச்சுட்டு வருது, வேலைலாம் முடிச்சுட்டு வந்து மொத்தமாக குளிக்கலான்னு நினைக்கிறாரு, நல்லா குளிச்சுட்டு பவியமாக பட்டாலாம் வச்சுன்னு போய் மீன் வெட்டினா எப்படி இருக்கும், நல்லா தானே இருக்கும், மீன் வெட்டோட அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை கொண்டாடல நீங்கள் நடிக்கிறீங்க, நான் சொல்கிறது அப்படி இல்லை, நான் கொண்டாட சொல்கிற ஒரு மனிதன் எந்த வேலைனா செய்வான், அதை அழகாக செய்வான், நல்லா இருக்கலாம். ஒரு ஆட்டோ டிரைவர் ஷூவெல்லாம் போட்டுன்னு டையெல்லாம் கட்டின்னு போகக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா? கொத்தனார் ஃப்ரான்ஸில் காரில் வந்து இறங்குறாரு, கொத்தனார் அவர் காரில் வந்து இறங்குறாரு, அந்த கோட்டு போட்டுன்னு, அந்த வீட்டு ஓனர் கூட அந்த மாதிரி கோட்டு போட்டுருக்க மாட்டான், உங்களுக்கு வந்தார் சவுல் எடுக்கிறாரு, பாக்ஸ்லேருந்து கொட்டுறாரு, கலக்கிறாரு, அவரே கல்லை திரும்ப வச்சார், அவரே கலவையும் கலந்தார், அவரே அடைக்கிட்டு அவரே திரும்ப சாயந்தரமாக 5 மணி ஆகிடுச்சு, கல்லெல்லாம் அடிக்கிட்டு கலெக்டாக எடுத்து வச்சிட்டாரு, கோட் ஷூட் போட்டு கார் எடுத்துன்னு போயிருந்தாங்க. டேபிள் தொடிக்கிறவர் அமெரிக்காவில் கார் வச்சுக்கிறாரு. இப்போ நமக்கு என்ன தெரியல அப்படின்னா, வாழ்றதுன்றது எனக்கு ஒரு வரம், வேலைன்றது ஒரு சந்தர்ப்பம்,
நான் எந்த வேலைன்னா செய்வேன், எங்கள் எந்த இதில் போந்துட்டீங்கன்னா இப்போ பிரச்சனை, நம்மளாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோடனே வேறு மாதிரி ஆயிடுறீங்க. இந்த ஃபோட்டோவை காமிச்சோன்னே நிமிங்க நிற்கிறாரு அந்த மாதிரி ஆயிடுறோம். அப்போ எனக்கு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தமாக இல்லை. நான் சொல்கிறேன், சமூகத்தில் நடி புத்தியார் மாதிரி என்ன பண்ணேன், மீன்கார மாதிரி நடி, ஆட்டோ ஓட்டுற மாதிரி நடி, இல்லை கறி வெட்டுற மாதிரி நடி, அதெல்லாம் நடிக்கிறது உள்ள மனசுக்குள்ளே ஆழத்தில் சொல்லி வை. என்னன்னு என் மகிழ்ச்சியை நான் யாருக்கும் ஒன்றா பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கொண்டாட்டமாக இருக்க போந்துருக்கிறேன், சாவரத்துக்கு வந்துக்கிற போனோம் நான், சாவரத்துக்கு வந்துக்கிறேன் போனோம் நான். சந்தர்ப்பம் கொடுத்தது சிரிக்கிறது, சந்தர்ப்பம் கொடுத்தது எதுக்கு சிந்தது, எனக்குள்ளே காற்று உள்ளே போய் வெளியே வருதுன்னா என்னத்துக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். உள்ளே சந்தோஷம், வெளியே சந்தோஷம், உள்ளே சந்தோஷம், வெளியே சந்தோஷம், இதே வேலை. சுவாசிக்கிறதுக்கு என்ன பண்ணேன், மகிழ்ச்சி கொண்டாட்டம் உற்சாகம் இழு, மகிழ்ச்சி கொண்டாட்டம் உற்சாகம் ஓடு, எப்போதும் ஆடு. ஏன் சாதாரண செருப்பு நடுகிற கொஞ்சம் தூக்கி போடு, எல்லாம் ஆட்டும் உள்ளே கொண்டாட்டமாரு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, உன்னையே பார்த்து தெம்பாப்பார், இல்லை மீசந்தா முறிக்கோ, மீச இல்லைனாலும் பரவாயில்ல நல்லா தடவி பார்த்துக்கு ஓகே அப்படின்ட்டு, இல்லை பெண்ணாருகிற பார்த்து உனக்கே என்ன பார்த்து உன்னை சந்தோஷப்பட்டு செய்யறது இல்லை. உண்மையிலேயே புரிஞ்சுட்டா சமூகமோ அல்லது உனக்குள்ளே இருக்கிற ஏற்படுற எந்த அச்சமோ தூக்கி விசிறி வச்சு விட்டு என்னை பற்றி யாருன்னா என்ன சொல்லட்டுமே, அது யார் பிரச்சனை, அவங்க பிரச்சனை, என்னை பற்றி நானே நினைக்கிறேன், இவர்கள் எல்லாம் என்னை நான் எப்படி நினைக்கணுன்றதுக்காகவே செயல்பட்டுனுக்குறாங்க. இவர்களாம் என்னது செயல்படுறாங்க, உனக்கு வயசாகிடுச்சின்னு சொல்கிறதுக்கு தான் என்னை அக்கான்னு கூப்பிட்டாங்க. என்னை மதித்து அக்கா கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. அக்கான்னு கூப்பிட்றவங்களாம் உங்களை மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, கிடையாது. உனக்கு வயசாகிடுச்சு நீ அக்கா, ஆண்டி, இல்லை அங்கிள், தாத்தா, மாமா, இதெல்லாம் எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க. நீ சமூகத்தில் இப்படிலாம் இருக்கடா, நீ ஒரு சராசரி மனுஷன் கிடையாதுன்றாங்க. நீங்கள் உஷாராக இன்னும், இவருக்கு மாமா ஆனால் நான் யார், சந்தோஷமாக இருக்க பிறந்த ஒரு பிறவி. இவருக்கு தாத்தா, நான் யார், சந்தோஷமாக இருக்க பிறவி பிறந்து. இவருக்கு அப்பா, இவருக்கு அண்ணன், இவருக்கு யாரும் எதுவும் எல்லாருக்கும் எல்லா ரோலும் எடுத்து வச்சுக்கோ. ஆனால் உள்ளே என்னவாரு, நீங்கள் அதுங்களாம் மதிமயக்கம் பண்ணுறீங்க, உங்களை சுற்றிக்கிறவங்களாம் அவங்கள என்ன பண்ணுறாங்க, மடைமாற்றம் செல்கிறாங்க. அப்போ எனக்கு ஆழ்ந்த புரிதல் ஏற்பட்டுச்சா, நான் சொல்கிறேன் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிணம் அவ்வளோதான், நல்லா மனசில் ஞாபகம் பண்ணி வச்சுக்கோ. நீ யார், வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிணம், ஒரு நாள் உன்னை தூக்கி போட்டுருவாங்க. நீ ரொம்ப விசேஷம், நீ உன்னை நெஞ்சுனுங்களாம், நீ உன்னை உன் காலில் 10,000 பேர் விடலாம், 1 கோடி பேர் விடலாம், நீ பெரிய மகானாயிடலாம், உன்னை எல்லாரும் சிவயோகின்னு சொல்லி பெருசாக பாராட்டலாம், இந்த உலகம் முழுசும் உன்னை தவிர வேறு யாருமே சிறந்தவர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உனக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டினா, நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிணம், நான் யார் வாழ்ந்து அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சின்னா என்னை மதிக்கிறவங்களுக்கும் மதிக்காதவங்களுக்கும் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு போவேன். நீங்கள் என்னை கவனிக்கணும் உஷாராக, காலில் வந்து அவர் மாதிரி காலில் விழாதவங்களுக்கு ஒரு மாதிரிலாம் பேச மாட்டேன். யாருனா கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பதில், தெரியாதவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டேன். வேறு வேறு பதில் சொல்லியிருப்பேன், வேறு வேறு சந்தர்ப்பன்றதுனால ஆள் பொறுத்து வேறு கேள்விக்கு பதில் சொல்கிறது இல்லை நான். அப்போ நான் என்ன புரிஞ்சு வச்சுக்கணும், என் ஆழ்ந்த புரிதல் என்ன சொல்லணும் எனக்கு சொல்லுங்கள். பிணம்னு சொல்கிறதுக்கே பயம் இருக்குல்ல உனக்கு, சொல்கிறேன் பார்க்கலாம். ஏன் இந்த சமூகம் சொல்லுது நீ பிணம் இல்லை, நீ ஏதோ ஒரு ஜாதி சொல்லி சொல்லணும், நீ ஒரு சராசரி மனுஷன் இல்லை, நீ ஒரு பிள்ளை ஒரு பொண்ணுக்கு அப்பா பொறுப்பாக இருக்கணும், பொறுப்பாக நீ எந்த பொறுப்பாக இருந்தாலும் பொறுப்பாக அங்கே வேவாது டக்குன்னு தூக்கி போடுவாங்க, எவ்வளோ பெரிய பொறுப்பு பணம் ஆனாயிடும். அப்போ சந்தர்ப்பம் என்ன, பணமாக வர்றதுக்கு தான் சந்தர்ப்பம், சந்தர்ப்பம் வாழ்ந்ததுக்கு கணக்கு குத்து வச்சுக்கிறான் கடவுளே. அப்போ நான் ஒரு பிணம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தோடு இருக்கிறேன், என்னைக்கு நாளும் என்ன அது இருக்கலாம், 100 இருக்கலாம், 120 கூட வச்சிக்க. சில பேர் சொம்பனா சொல்லுவேன் 200 வருஷம் கூட இருக்க போகிறேன்ட்டு, மேலேருந்து வந்து என்ன சாவி அடிக்கு வேலைன்னு சொல்கிற பைத்தியக்காரங்களாம் இந்த உலகத்தில் இருந்துருந்தாங்கிறானுங்க, பரவாயில்ல அது அவன் பிரச்சனை. நம்ம ஒரு பணம் புரிஞ்சு வச்சிச்சு, ஏதோ இந்த ரோபோக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது, ரோபோ தான் இந்த பிசிக்கல் பாடி, இதில் ஏதோ தெரிஞ்சிச்சு, இதில் கருணை பாசம் அன்பு இதெல்லாம் பொங்குது, அதெல்லாம் கொண்டாட்ட மண்ணிலையோடு எல்லாத்தையும் அணுகின்றேன் நான். 70 கூட கொண்டாட்டம் தான், எதை கொண்டா ஆடுறதுன்னே சொல்லி வச்சுருப்பேன். அதனால் சோர்வு தட்டக்கூடாது, நல்லா அப்படி தெம்பாக எப்போவுமே போதையாக இருக்கணும், அதுக்கும் ஒரு பதில் சொல்லி வச்சிடணும். போன வாரம் தான் கேட்டாங்க ஊக்கமது கைவிடியல், அதனால் எனக்கு புரியணும், புரிஞ்சிச்சானா நான் சந்தோஷமாக இருப்பேன், புரிஞ்ச மாதிரி நினச்சேன்னா. உனக்கு புரிஞ்ச கூட பக்கத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க, உன் புரிதல் தப்புடா, நீ பணம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒன்றும் பெரிய விசேஷம் கிடையாதுன்னு சொல்கிறவனா இல்லை, விசேஷனே சொல்லுறவனா பெரிய ஆபத்து. யார்கிட்ட உனக்கு ஆபத்து ஏற்படணும்னா, நீ ஒரு பெரிய ஆள், நீ விசேஷமானவன் சொன்னவுடனே போதையாகி அவள் தான் கீழே இறங்கிட்டுவேன் மூஞ்சிச்சு. அப்போ நம்ம பணம் இல்லை நமக்கு அப்படியே கிடையாது, நீயும் பணம் தான், எல்லோரும் ஒன்றால் எங்கே தான் தெரியாது, கரெக்டாக சுடுகாட்டுன்னு சொல்ல முடியாது, ஆளுக்கு ஒரு டிசைன் இருக்குது அது கூட போனால். ஆனால் அதுக்காலமாக அவன் இஷ்டம் என்ன பண்ணிப்பான்.
வாழ்கிற வரைக்கும் நம்மளாக உஷாராக போய் எங்கன்னா பார்த்துக்கினா தான் ஆச்சு. இல்லைன்னா அவன் எங்கே கலத்துறானோ, இடம் கூட நம்மளாம் தீர்வு பண்ண பண்ண போகிறான். நெவர். அப்புறமா என்ன அக்கறை இருக்குது, ஜாலியாரு கொண்டாடு, என்ன இருக்குது. நான் இன்றி போவதை நன்றி உணர்வு என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகள்ல கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மள நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவரா மாத்தறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.